அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோ தொகுப்பு முழுவதுமே பார்க்கணும். இந்த வருஷம் என்ன விசேஷம் 2025 அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளை இயக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் அத்தனையுமே பயிற்சி ஆகிறாங்க. குறிப்பாக எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு 2025 மார்ச் 29 சனி பகவானுடைய பெயர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் உங்களுடைய ரிஷப ராசிக்கு 10 இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார். இந்த 2025 மே 14 குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்தவர் உங்கள் ராசிக்கு 2 இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதுலேருந்து ஒரு 4 கழித்து மே 18 ராகு பகவான் கேது பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. இதுவரைக்கும் உங்கள் ரிஷபராசிக்கு 11 இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த ராகு பகவான் அவர் 10 இடத்துக்கு வர்றார். உங்கள் ராசிக்கு 5 இடத்துல இருந்த கேது பகவான் 4 இடத்துக்கு வர்றார். ஆக இந்த 2025 முக்கியமான கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது அத்தனை கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சி நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய இருக்கு. அந்த மாற்றங்கள் என்னங்கிறதான் நாம இப்போ பார்க்க போறோம். பேசிக்கலா நம்ம ஒரு அடிப்படையான உண்மையை தெரிஞ்சுக்கணும். எல்லா கிரகங்களும் நன்மையான கிரகங்கள் தான், அதே சமயத்தில் எல்லா கிரகங்களும் தீமையான கிரகங்கள். இங்க நமக்கு பார்த்தோம்னா இந்த ராசி பலன் சொல்றதுல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிரகம் உதாரணத்துக்கு சனி நல்லது செஞ்சாருன்னா குரு பகவான் நமக்கு நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை குருவும் சனியும் நல்லது செய்தாலும் ராகு நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க எல்லாம் சரி செஞ்சாலும் கேது பகவான் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்மளை தடை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆக ஏதாவது ஒரு கிரகம் நம்ம வாழ்க்கையில நம்மை ஆளுமை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. சோ நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய பிடியில தான் எல்லா காலத்திலையும் நம்ம வாழ்ந்தாக வேண்டிய சூழத்துல இருக்கும். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மேஜரான கிரகங்கள்லாம் யாருடைய நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கான பார்வைகள் எந்தெந்த வீட்டுல இருக்கு, இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த 2025 எப்படி இருக்குன்னு பாக்குறோம். இதை நம்ம எப்படி பிரிச்சு செக்டாரா பாக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2025 ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு, அதாவது பண வரவு பொருள் வரவு எப்படி இருக்கு, இதான் மெயினா பாக்குறோம். அடுத்தபடியாக நம்முடைய வேலை வாய்ப்புகள் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய பிஸ்னஸ், நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம், அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். முக்கியமாக நம்முடைய கல்வி அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்க்குறோம். நம்முடைய எஜுகேஷனுக்கு அப்புறம் நமக்கான மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் கிட்ஸ் எப்படி இருக்கு, இது அத்தனையும் நம்ம பார்க்குறோம். மற்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அதையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கான அதிர்ஷ்டம் கடைசியில் மறுபடியும் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். இதை நாம் இப்படி பிரித்து பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சனி, குரு, ராகு, கேது அத்தனை கிரகங்களும் இந்த வருஷம் பெயர்ச்சி. இது எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல உங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பொருள் வரவு பண வரவு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு. உங்க ராசியிலேயே சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் உங்களுக்கு இயற்கையிலேயே கடந்த காலங்களில் தெய்வ அனுகூலத்தை கொடுத்தார். இந்த 2005 தெய்வ அனுகூலத்தை அவர் தான் கொடுக்க போறார். இருந்தால் கூட உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துக்கு மே மாதம் வந்ததுக்கு அப்புறம் உங்க கையில பணம் புழக்கம் ரொம்ப சரளமா இருக்கும். கையில நீங்க பெரிய லெவலில் மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு இருக்கும். யாருடைய பணத்தையாவது நீங்க ஹேண்டில் பண்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். குறிப்பா உங்களுக்கு கையில பணம் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் இருக்கு. ஆக உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பெரிய லெவல்ல ஒரு பண கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது சூழ்நிலை இல்லை. இந்த வருஷம் இருந்தால் கூட சனி பகவான் உங்களுடைய 8 இடத்தை பாக்குறதுனால யாருக்கும் நீங்க பணம் கடன் கொடுத்துடாதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பும் இந்த வருஷம் உறுதியாக கிடையாது.
இந்த வருஷத்தினுடைய நம்முடைய ஜாப் எப்படி இருக்கு, நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, கரியர் எப்படி இருக்கு, இதுதான் மெயினாக பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். எப்போ பார்ப்பார்னா மே மாதத்து வரைக்கும் பார்ப்பார். ஆக மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பட் மே மாதம் வரைக்கும் நீங்கள் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார். ஐந்தாம் இடம் அப்படின்னாலே நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அல்லது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, இல்லைன்னா விஆர்எஸ்ல வர்றது, இதெல்லாம் தான் ஐந்தாம் இடத்தை சொல்வது. அந்த இடத்த சனி பகவான் மார்ச் மாசத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கம் சனி பகவான் நம்முடைய வேலையை விட்டு தூக்குறதுல தான் பிரதானமா இருக்கார். ஒருவேளை வேலையில நமக்கு பிரச்சனை இருக்கு, ஒரு ஈஸ் இருக்கு, ஸ்ட்ரகிள் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் குரு பகவான் ரொம்ப ரொம்ப ஆறுதலா இருப்பார். மே மாசத்துக்கு அப்புறம் குரு நம்முடைய சர்வீஸ் தளத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல வேலையை விட்டு நம்ம வெளியில வந்திருந்தாலும் நமக்கு நல்ல ஜாப் இருக்கும், கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல வேலைக்கான சோர்சஸ் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மே மாசத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. உங்கள் வயதுக்கு தகுந்த வேலை டெஃபினட்டா உங்களுக்கு இருக்கு. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாலும் சரி, நீங்க வேலையை விட்டு நீங்களே வெளியே வந்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறமாக நல்ல ஒரு வேலை ஜாப் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஆகினால நீங்க வேலையில ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். அதே மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க வேலையில எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பா கிடைக்கும். யாரெல்லாம் வந்து ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தா கிடைக்கும். வேற மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இன்சென்டிவ் எதிர்பார்க்கறேன், போனஸ் எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. நீங்க இங்க முக்கியமான விஷயத்த பார்க்கணும். சனி பகவான் நம்மளை வேலையிலிருந்து தூக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். குரு பகவான் வேலையை கொடுப்பதில் வாய்ப்பை கொடுப்பார். ஆக இரண்டு கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை நமக்கு இந்த வருஷம் செய்ய இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வேலையில நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா சனி அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க அவசரப்பட்டு வேற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, வேலையை விட்டு வெளியில வர்றது, இதெல்லாம் வேண்டாம். ரொம்ப ரொம்ப நிதானமாக யோசித்து செய்யுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இங்க நீங்க ஜாப், நீங்க வேலை எதுவா இருந்தாலும், நீங்க எந்த கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்க, பிரைவேட் செக்டர்ல இருக்கீங்க, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன்ல இருக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். ஆகையினால உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வருஷம் இந்த வருஷம். அது மட்டுமல்ல, ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுக்கு பெரிய லெவலில் கிரானிக்கா நோய் இருந்தால் அதை குறைப்பதற்கான வாய்ப்புகளை செய்வார். இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கடனையும் நோயையும் அதிகப்படுத்துவார். ஆக ஆறாம் இடம் சர்வீஸ் மட்டுமல்ல, கடன் அல்லது நோய், யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கு, தீர்க்க முடியாத அதிலிருந்து விடுபட முடியாத சூழ்நிலைகள் இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல நீங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிச்சு பாருங்க. இது இந்த வருஷத்துல நீங்க ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தபடியாக நம்ம பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வருஷம் பார்க்குறோம். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, சொந்த தொழில் இந்த வருஷம் நார்மலாக இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், அல்லது நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்,
ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க எல்லோருக்கும் இந்த வருஷம் ஏதோ ஒரு விதத்தில் பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார். பத்து கவர்மெண்ட், ஸோ அந்த காலத்தில் யாரெல்லாம் கவர்மெண்டால வெளிப்பட்டு எதிர்பார்க்குறீங்களோ இது அத்தனையும் மே மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். ஆக பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய தொழில் பரவாயில்லாமல் இருக்கும். ஆனாலும் கூட ஒரு முக்கியமான விஷயம், நான் முதலே சொன்ன மாதிரி குரு பகவான் உங்களை தொழிலில் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் கூட கேது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வர்ற, இந்த கேது பகவான் நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய மே மாதம் கடைசியிலிருந்து உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை என்பது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தொழிலில் எப்பயுமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, தொழில் விட்டு விட்டு நடக்கும். அந்த தொழிலை விட்டு அந்த பிஸ்னஸை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு. ஆக இந்த வருஷத்தில் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர, ஆக இந்த பத்தாம் இடம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்தில் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வருஷம் நீங்கள் எவ்வளவு அறிவு ஆற்றல் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய நான்காம் இடத்துக்கு கேது வர, அதனால் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹையர் ஸ்டடியிலுமே இந்த வருஷம் ரொம்ப படிப்பில் ரொம்ப கவனம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக இந்த வருஷம் உங்களுடைய எஜுகேஷன் அத்தனையிலுமே நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர்ஷிப் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். இது இருந்துட்டு இருக்கு, அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வருஷம் நம்முடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்கு? ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் சரியாக ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால யாருக்கெல்லாம் அஃபையர் இருக்கு, காதல் இருக்கோ, காதல் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது புதுசாக உங்களுக்கு காதல் உருவாவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இருக்கு. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிட்ஸ் அமைவதற்கான வாய்ப்புகள், குடும்பத்தில் ஏதோ ஒரு புது வரவு வருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையுமே இந்த வருஷம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. அதோட இந்த வருஷத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்கள் லேண்டு வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்கும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த வருஷத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் கூட உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி இருக்கிறது, யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து வரல, இங்கே தான் நம்ம அதிர்ஷ்டத்தை பார்க்குறோம், யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இல்லை, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறவங்களுக்கு முன்னோருடைய சொத்து கிடைக்கும், அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தன வரவு இருக்கு, அல்லது எதிர்பாராத தன வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. ரொம்ப நாளாக வராத பணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வரும். நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. இதுவும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஆக இந்த வருஷத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய உடல் ஆரோக்கியம். அதுலேயும் உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு பக்கம் வராத பணங்கள் வரும்னு சொல்கிறேன், இன்னொரு பக்கம் யாருக்கும் பணம் கொடுத்தால் வராதுன்னு சொல்கிறேன். இந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் பாருங்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். முழு முதற் கடவுள் விநாயகர் அவரை ரொம்ப தரிசனம் பண்ணிட்டு வாங்க.
எல்லாத்துக்கும் மேல ஆஞ்சநேயருடைய வழிபாடும் பைரவருடைய தரிசனமும் உனக்கு முக்கியம். இவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ தரிசனம் இந்த வருஷம் முழுவதும் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.